ஆக்சுவலாக பம்ப்கின் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலிஃபோர்னியாவில் பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்குறதுக்கும் நமக்கும் ஒரு பீஸுக்கு வந்து 30 to 40 rupees டிஃப்ரென்ஸ் வரும். சால்டட் பீஸ் தான் இருக்குது. சீசன் ஆஃப் டைமில் கலிஃபோர்னியாவிலேருந்து வரும். ஓகே, சீசன் டைமில் ஈரான்லேருந்து வரும். இதை நீங்கள் ஷேக் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகும், லிட்டர் மாதிரி. அது சப்ஸ்டன்ஸ், அது நெயில் பாலிஷ் மாதிரி ஆயிடுச்சு. நம்ம திருச்சி காந்தி மார்க்கெட்ல இருக்க எஸ் ஸ்பாட் அப்படிங்கிற மாடர்ன் ட்ரேடிங் ஷாப்புக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் டேட்ஸ் அண்ட் நட்ஸ், ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல கொடுத்துட்டு இருக்காங்க. ஹோல்சேல் பிரைஸ்ல ரீட்டைலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க கம்ப்ளீட்டா சேல் பண்ற எல்லா டேட்ஸ் அண்ட் நட்ஸுமே இம்போர்ட்டட் ஃப்ரம் கல்ஃப் தான். ஈரான், ஆப்கானு, அப்புறம் வந்து மஸ்கட், இந்த மாதிரி கண்ட்ரீஸ் தான் இம்போர்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. டோட்டலாக வந்து தமிழ்நாட்டிலேயே ஒரு 1800 ஷாப்புக்கு இவங்களே ஹோல்சேலாக வந்து ப்ராடக்ட் வந்து கொடுத்துட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாமல் 8 ஷாப்ஸ் தஞ்சாவூர், புதுக்கோட்டை, அறந்தாங்க, இந்த மாதிரி இந்த டிஸ்ட்ரிக்ட்லாலுமே இவங்களுக்கு ஹோல்சேலாக ஷாப்ஸ் இருக்கா. இவங்களே ஓனாக ட்ரேட்மார்க் போட்டு சில ப்ராடக்ட்ஸ் அங்கே கல்ஃப்லேருந்தே இம்போர்ட் பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஏரியா வைஸ், ரீஜனல் வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் இவங்களே கொடுக்குறாங்க மாதிரி சொல்லியிருக்காங்க. உள்ளே போயிட்டு வந்தோம். அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குது அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்க்கறதுக்கு. அதான் உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத அவட்டை கேட்டு தெரிஞ்சிக்கலாம். லெட்ஸ் கெட் இன் தி வீடியோ. சகில், நம்ம கூட ஷாப் ஓனர் கலந்தர் ப்ரோ இருக்காங்க. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ? நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து மெயினாக ஸ்பெஷலியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் பண்ணுறோம். ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் டேட்ஸ். ஓகே, ஸோ இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ட்ரை ஃப்ரூட்ஸ். ஓகே, ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸில் மேக்ஸிமம் உங்களுக்கு ஆப்கான்லேருந்து, ஆப்கானு, ஈரானு, அப்புறம் துனிஷியன், ஸோ இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லேருந்து இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளோட ஓன் பேக்கிங்கில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு கொடுக்குறோம். நம்ம வந்து ஏரியா வைஸு, ரீஜனல் வைஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போடுறோம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்ட், நம்ம என்னெல்லாம் இம்போர்ட் பண்றோமோ அதுல நல்ல ஒரு காஸ்ட் வைஸ் எஃபெக்டிவா ஒரு பிராண்டிங்ல கொடுக்கும்போது நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு மார்ஜின் இருக்க மாதிரி, நல்ல வேஸ்ட் மார்ஜின். ஸோ அதே மாதிரி கம்பேர் டு அதர் கம்பெனிஸ், இப்போ நம்ம ஒரு கம்பெனியை கம்பேர் பண்றீங்க அப்படின்னா ரேட் வைஸ் குவாலிட்டி வைஸ் நம்ம பெஸ்ட் கொடுக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னாக்கா இம்போர்ட் பண்றோம், ரெண்டாவது ஒரு குவாலிட்டி நல்ல பெஸ்ட் குவாலிட்டி கொடுக்குறோம். ஓகே, ஸோ அதுதான் டிஃபரன்ஸ் ஆக்சுவலாக நம்மள்ட்ட. ரீட்டைல எப்படி நம்ம சேல் பண்றது? இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் பண்ணுறோம். ஓகே, ஹோல்சேல் வந்து நிறைய கஸ்டமர்ஸ்க்கு நம்ம ஹோல்சேல் கொடுத்துருக்கோம். நிறைய ஷாப்ஸுக்கு டேரக்ட் ஷாப்ஸும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நம்மகிட்ட எடுத்து டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஏ கிளாஸ் ஷோரூம் எல்லாமே நம்ம கொடுத்துட்ருக்கோம். சில டேட்ஸ் பண்ணுறோம், சவுதி ஐட்டம், ஈரான் ஐட்டம், ஸோ இதெல்லாம் எல்லா வெரைட்டி ஆஃப் டேட்ஸும் பண்ணுறோம். ஓகே, இப்போ ரீட்டெயிலில் வாங்குறாங்கல்ல அந்த கஸ்டமருக்கும் ஹோல்சேல் ப்ரைஸே தான் இருக்குமா? ஆமாம், ஹோல்சேல் ப்ரைஸ் தான் கொடுக்குறோம். ஓகே, அதனால் நம்ம ரேட்ஸ் தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட ரெகுலராக வாங்கிடுவாங்க. ஓகே ஓகே, பிராண்ட் கம்பேர் பண்ணாலும் நம்ம வந்து பிராண்ட் வைஸும் நல்ல பெஸ்ட் ரேட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இது மட்டும் இல்லாமல் நம்ம இம்போர்ட்டட் திங்ஸும் பார்த்தீங்கன்னா பிஸ்கட்ஸ், பேவரேஜஸ், ஒயின், இம்போர்ட்டடு, இம்போர்ட்டட் சாக்லேட்ஸ், இம்போர்ட்டடு கம்ப்ளீட்லி எல்லாமே இம்போர்ட்டட் தான் மேக்ஸிமம் இம்போர்ட்டட் பண்ணுறோம். ஓகே, ஸோ அதனால் இப்போ ரீசெண்டாக க்ரேஸ் அதுதான். இப்போ இம்போர்ட்டட் திங்ஸ் தான் கொஞ்சம் பிராண்டட் திங்ஸ், ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஸோ இம்போர்ட்னாலும் கேட்டு வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் இருக்காங்க. ஆமாம் ஆமாம், ஸோ எனக்கு இம்போர்ட்டடில் இந்த பொருள் பர்டிகுலராக வேணும்னு நேம் கேட்டு வாங்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நிறைய நம்ம மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் மெட்டீரியல்ஸ். ஓகே, ஸோ நம்ம கிட்ட ஓன் ஸ்டோரேஜ் இருக்கு, ஓன் கூல் ஸ்டோரேஜ் இருக்கு, குவாலிட்டி வைஸ் நம்ம பெஸ்ட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் ஓன் ப்ராடக்ட்ஸ் இருக்குல்ல, இந்த ட்ரேட் மார்க்னு சொன்னீங்க, அதெல்லாம் எந்த ப்ராடக்ட் தானா? இதெல்லாம் ஓன் ட்ரேட் மார்க்ஸ். ஓகே, எஸ்பெஷலி வந்து
கிம்மியா டேட் சார். சோ இடையில கொஞ்சம் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு, பிராண்ட் இஷ்யூஸ், ஓகே ஓகே, காப்பி ரைட் இஷ்யூஸ்லாம் வந்துச்சு. சோ இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓன் ட்ரேட் மார்க். ஓகே, சோ எல்லாருக்குமே நம்ம எல்லா ப்ராடக்ட்ஸுமே நம்ம ட்ரேட் மார்க் சர்டிபிகேட்ஸ் இருக்கு. சோ இதுல வந்து மிக்சட் நட்ஸ் இருக்கு. ஓ, மிக்சட் நட்ஸ் பாத்தீங்கன்னா இதுல வந்து டோட்டலா ஓவராலா எல்லா நட்ஸும் மிக்ஸ் ஆயிருக்கும். வித் ஹனி, இது ஹனியோட, வித் ஹனி இல்ல. சோ இது நம்ம ப்ராடக்ட் டேட்ஸ், இது கம்ப்ளீட் டேட்ஸ், ஃபுல்ல டேட்ஸ். ஓகே, சோ இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ்ல வந்து ஒரு டெட்ரா பேக் அப்படிங்கற ஒரு பேக் एक्चुअली இதெல்லாம். ஆமா, இது நம்ம தமிழ்நாட்டுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் பண்றோம் இந்த பேக்கிங் ஆஃப், இந்த பேக்கிங்ல வர்றது, இந்த பேக்கிங் ஸ்டைல். ஓ, ஓகே ஓகே. சோ இந்த பேக்கிங் ஸ்டைல் வந்து நம்ம பண்றது. சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளோட பவுச் ஐட்டम्स. ஓ, சோ இது நாட்டு சக்கரை, இது பியூர் நாட்டு சக்கரை, இது கம்ப்ளீட்டா நாட்டு சக்கரை. ரூபி இந்த பிராண்ட், ரூபிங்கிறது நம்ம பிராண்ட், ஓன் பிராண்ட். ஓ, ஓகே ஓகே ஓகே. சோ இதுமே பாத்தீங்க அப்படினா நம்ம ஆலையில இருந்து எடுக்கறோம். ஓ, நீ டைரக்டா ஆலையில இருந்து வாங்குறீங்க. நம்ம ரீபேக் பண்றோம். அதனால எப்படினாக்கா நமக்குன்னு ஸ்பெசிஃபைட் குவாலிட்டி. ஓகே ஓகே. சோ அவங்க கிட்ட நம்ம செட்டன் குவாலிட்டி சொல்லி இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு நாம வாங்கி, அந்த மிக்சிங் அதெல்லாம் இருக்காது. அந்த மத்த கடாவா வர்ற அந்த கண்டென்ட் மட்டும் தான். ஓகே, பியூர்லி நாட்டு சக்கரை. ஓகே, இதெல்லாம் வந்து சீட்ஸ் பிரதர், இதெல்லாம் இதெல்லாம் சீட்ஸ். இதெல்லாம் இன்னைக்கு ரீசன்ட் வந்து சீட்ஸ்லாம் நிறைய ப்ரிக்வர் பண்ணுறாங்க, நல்ல அவேர்னஸ் இருக்கு. ஓ, டேரக்டா இது சாப்பிட்றதா? இது டேரக்டா சாப்பிட்றாங்க, டேரக்டா சாப்பிட்றாங்க. ஈவன் ரோஸ்ட் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓ, சால்ட் வித் ரோஸ்ட், கொலஸ்ட்ரால், கொலஸ்ட்ரால் லைக் சப்ஜா மாதிரி சொல்றீங்களா? ஓகே ஓகே, இது ஃபுல்லா கல்ஃப்ல இருந்து இம்போர்ட்டட். இது एक्चुअली பம்கின் சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கலிபோர்னியால இருந்து வருது. பா, ஓகே ஓகே, ரொம்ப தூரத்துல இருந்து வர்றீங்க. சோ வால்நட் பாத்தீங்கன்னா காஷ்மீர் வால்நட், இது எல்லாமே. ஓ, அப்படி எடுத்து காமிச்சேன். வால்நட் வந்து இதுல மூணு இது போறோம், மூணு வெரைட்டிஸ் இருக்கு, வெரைட்டிஸ் போறோம், கேட்டகரிஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா சில்வர், கோல்ட், பிளாட்டினம் போறோம். ஓகே, அது குவாலிட்டி வைஸ். சில்வர்ங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மீடியம் ரேஞ்சில இருக்கும். ஓகே, கோல்டுங்கிறது அதோட கொஞ்சம் பெஸ்ட். பிளாட்டினம்ங்கிறது ஹை ஹை ரெண்டு, A+ A+ அந்த மாதிரி இருக்கும். சோ டிபெண்ட்ஸ் குவாலிட்டி, பிரைஸ் அதுக்கேற்ற மாதிரி மாறும் எல்லாமே. வாலெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் வாலெட் தான் சார் பெஸ்ட் ஆக்சுவலாக. ஓகே ஓகே, வாலெட்டில் வந்து சில்லியிலேருந்து வருது, சில்லி வாலெட்னு இருக்கு, அது அமெரிக்கன் வாலெட்டு. ஓகே, ஸோ அது பார்த்தீங்கன்னா ரேட் வைஸ் கொஞ்சம் கூட இருக்கும், குவாலிட்டிலாம் சொல்ல முடியும். ஓகே ஓகே, ஸோ இங்கே இது வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் குவாலிட்டி. காஷ்மீருக்கு அடுத்து தான் கலிஃபோர்னியா, அங்கே வந்து வரும். காஷ்மீரில் உங்களுக்கு சீசனை எப்போ ஆஃப் ஆகுதோ அப்போ வந்து கலிஃபோர்னியா எடுப்பாங்க. ஓகே, அப்போ ரெண்டுமே இந்தியாவில் கிடைக்கும். ஆனால் கம்பேர்ட் டு கலிஃபோர்னியா காஷ்மீர் இஸ் த பெஸ்ட். பெஸ்ட் சால்டட் பிஸ்தா இருக்கு. ஓ, இது கலிஃபோர்னியாக்கு, இது கலிஃபோர்னியா, ஈரான், ஈரான், கலிஃபோர்னியா ரெண்டுமே வருது. ஓகே, ஸோ இதில் வந்து நாங்கள் சீசன் ஆஃப் டைமில் கலிஃபோர்னியாலேருந்து வரோம். ஓகே, சீசன் டைமில் ஈரான்லேருந்து வரோம். இப்போ கம்மிங் மந்த் எண்டும் சீசன் ஈரான் சீசன். ஓகே, ஸோ அங்கேருந்து வரும். கலிஃபோர்னியாலேருந்து வரப்போ ப்ரைஸ் மாறுமா? ப்ரைஸ் மாறும். ஓ, ஸோ அப்போ அந்த டாலர் ஃப்ளக்சுவேஷன் அப்போ ரேட் மைனஸ் சேஞ்ச். பார்த்தீங்கன்னா பாதாம், பாதாம் மட்டும் எப்படின்னா கலிஃபோர்னியோட ஹார்வெஸ்டிங் வந்து நல்லாயிருக்கும், நல்லாயிருக்கும். ஆமாம், பாதாம் வந்து கலிஃபோர்னியா தான் ஃபர்ஸ்ட், கலிஃபோர்னியா, ஆஸ்திரேலியா. ஓ, ஆஸ்திரேலியா வந்து செகண்ட். நிறைய பாதாம்ல வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, இண்டிபெண்டன்ட், கவர்மெல், இந்த மாதிரி இருக்கு. அரிசியில இருக்க வெரைட்டி மாதிரி சேம். பாதாம்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 8 வெரைட்டிஸ் இருக்கு. ஓகே, சோ அதுல வந்து ஹையர் எண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு கிலோ 3500 வரைக்கும் இருக்கு. ஓ, பாதாம் மாம்ரோ அந்த மாதிரி பாதாம்லாம் இருக்கு. சோ இது வந்து கலிபோர்னியன் பாதாம், நான் பெரியல் நம்ம பண்ற பேக்கிங். ஓகே ஓகே, இதுல வந்து மிக்ஸ்டு பெரிஸ் இருக்கு. ஓ, இது பாத்தீங்கன்னா பெரிஸ்லயே வந்து மிக்ஸ்டு, எல்லா பெரிஸும் மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகே, ஒரு 8 வெரைஸ் இல்ல மிஸ் ஆயிருக்கும். ஓகே, இது நீங்க வெளியில வாங்கி மொத்தமா நீங்க பேக் பண்ணி, இதுவும் பாத்தீங்கன்னா இது வந்து சைனா பிரதர், இது சைனா. ஆமா, இது வந்து एक्चुअली இப்ப அந்த ட்ரைடு பல்ப் ஐட்டம் இருக்குல்ல, ஆமா ஆமா, இது எல்லாமே சைனால இருந்து இம்போர்ட் ஆகுது. சோ இது வந்து நம்ம இம்போர்ட்டர்ஸ் கிட்ட இருந்து எடுத்து நம்ம ரீபேக் பண்றோம். ஓகே ஓகே, இதுல பாத்தீங்கன்னா நம்ம டேட்ஸும் பாத்தீங்கன்னா நம்ம பிராண்ட்ல போடுறது. இது வந்து மஸ்கட் பிரதர், மஸ்கட் லேபிள் இருக்கு சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து சவுதி, சவுதி ரேட்ஸ், கல்மி ரேட்ஸ் சொல்லுவாங்க. இந்த ஹஜ்ஜுக்கு போயிட்டு வராங்கல்ல, ஆமா ஆமா, அவங்க எல்லாம் இதுதான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கல்மி ரேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க இருந்து வாங்கிட்டு வரவங்க தான் வாங்கிட்டு வருவாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வரவங்க இது வாங்கிட்டு வருவாங்க. ஓகே, ஸோ அது அங்கே வாங்குறத விட இங்கே நம்ம கிட்ட கம்மி தான் ரேட்டு. ஓ, ஸோ இது வந்து ஈரான் ரேட்ஸ், இது ஓ, இது பிளாக் டைமண்ட் அப்படிங்கிற பேர்ல பண்றோம். ஓ, இது பாத்தீங்கன்னா சவுதி ரேட்ஸ் சார். இது ஃபுல்லா ரீட்டைல், வெளியில கொடுக்கறதா? இது எல்லாம் ரீட்டைல் எல்லாம் கொடுப்போம், ஹோல்சேலாம் வாங்குறாங்க. கொடுப்பீங்க? இது என்ன, நான் பேக்கடு?
ஆமா அப்படி லூஸ்லயே கொடுத்துருவோம். இது பாத்தீங்கன்னா சுக்ரி, இது பேரு சுக்ரி. இது வந்து அல்ஜீரியன், இது துனிஷியால இருந்து வருது. இது வந்து பேர்ல் டேட்ஸ், இது ஈரான் டேட்ஸ் ஆக்சுவலி. ஈரான் பேர்ல் அந்த மாதிரி ஈரான் டேட்ஸ் அது. இது வந்து மப்ரூம், இது சவுதி டேட்ஸ். இது கலிமா டேட்ஸ், இது மெஸ்டூல். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்ல இருந்து ஒவ்வொரு கண்ட்ரி பிரைஸ் வைஸ் மாறும். இது ஃப்ரண்ட்ல உள்ளது எல்லாமே பாத்தீங்கன்னா சவுதி, இது மட்டும் அல்ஜீரியன், அது ஈரான். ஓகே, இப்போ இது ஒவ்வொன்றும் ஒரு பிரைஸ் மாறும். ஆமா, பிரைஸ் வேரியேஷன் இருக்கும். இந்த மாதிரி இம்போர்ட்டட்ல நம்ம நிறைய சாக்லேட்ஸ் இது எல்லாமே, ஆமா சாக்லேட் பிஸ்கட்ஸ் எல்லாமே பண்றோம். இது எல்லாமே ஹோல்சேல் ரேட்ல கொடுக்குறோம் நம்ம. பீப்புள் ரீட்டெயில் வாங்க ஒன்று வாங்கினாலும் இப்போ இந்த ஒரு படை தானாலும் அந்த ஹோல்சேல் ப்ரைஸ் தான். ஆமாம், நீர் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெளியில் வாங்குறதுக்கும் நமக்கும் ஒரு பீஸுக்கு வந்து 30-40 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும். ஹோல்சேல் ஹோல்சேல் ரேட்டில் தான் நம்ம சிமிலர் ரீட்டெயிலுக்கு கொடுக்குறோம். ஓகே ஓகே ஓகே. இந்தியாவில் வந்து டேட்ஸ் ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கம்மி தான். ஆக்சுவலாக ஒரு சில ஐட்டம் தான் நீங்கள் இந்தியாவில் எடுக்க முடியும் ட்ரை ஃப்ரூட்ஸை பொறுத்த வரைக்குமே. அதனால் எல்லாம் மேக்ஸிமம் இம்போர்ட்டட் இருக்கும் நம்மகிட்ட. ஓகே ஓகே, சூப்பர். ஓகே, தேங்க்யூ டூட்ஸ். நாம அவங்க ஷாப் பார்த்துட்டு இப்போ அவங்களோட ஸ்டோரேஜுக்கு நம்ம வந்துருக்கோம். கூலர் ஸ்டோரேஜுக்கு இந்த இடத்த பாருங்க, அவ்வளோ பெருசு இருக்கு. இதை விட உள்ள இருக்க ஏரியா இதை விட பயங்கரமா இருக்கு. வாங்க, இதோ இங்க பாருங்க, இதான் உங்களோட ஸ்டோரேஜ். ஐயோ, அவ்வளோ பிரிச்சு இருக்குங்க. அதெல்லாம் நம்ம படத்தில் பார்த்துருக்கோம் இந்த மாதிரி ஏரியாலாம். இப்போ தான் எவ்வளோ பார்க்குறேன், இங்கே செம்ம சில்லுன்னு இருக்குது. லைக் வந்து ஒரு 10- அந்த மாதிரிலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக இவங்களோட ப்ராடக்ட் தான் வச்சுருக்காங்க. இதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே பாருங்களேன் மேலே. அப்பா, இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ரெண்டு ரூம் இருக்கா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா. இந்த லைக் லிட்டர்லி இதில் நிற்க முடியல, செம்ம கூலிங்காக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸு, கிரேப்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல தான் அவங்க வச்சுருப்பாங்களா. ஆக்சுவலாக இருக்கேன். அருமையா இருக்கு. அப்புறம் தான் அங்க process ஆயி வரும். ஓ, இது process பண்ணி தான் அங்க கொண்டு வருவீங்க மறுபடியும்? ஹேண்ட் பிக் ஃபுல்லாவே. ஓ, ஹேண்ட் பிக் ஆயி தான் இதுல இருக்கும். அதுக்கு அப்புறம் ஷாப் கொண்டு வரும். ஓ, டுட்ஸ், இது உங்களோட இன்னொரு ரூம் ஆப்பா. என்ன, எத்தனை டிகிரி செல்சியஸ் இருக்குங்க? இது 3 சார். 3. வா, இட்லி 3 டிகிரி செல்சியஸ்ல நம்ம இருக்கோம். இதுமே அவங்களோட கூலர் ரூம் தான். கம்ப்ளீட்டாக அவங்களோட அந்த ஹோல்சேலுங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இங்கே வந்து அப்படியே அந்த இருக்கிற இடத்துல காமிச்சாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா. இட்ஸ் இது ஃபுல்லாகவே இங்கே வாங்கி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கூடோர் மாதிரி செட் பண்ணி சூப்பராக பண்ணிட்டுருக்காங்கப்பா. ஷாப்பில் நம்ம பார்த்ததோட இங்கே பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குது. சங்கர் படம் பார்த்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குங்க இங்கே பாருங்க. இது ஃபுல்லாக இது இங்கே ஆக்சுவலாக போன ரூமில் நிறையா இருந்தது. இங்கே கொஞ்சம் என்ன ஸ்டாக் இனிமேல் தான் வந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். வெளியில் லாரி நின்றுட்டு இருக்கு, இறக்கிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது வாங்க, நம்ம மறுபடியும் ஷாப்புக்கே போவோம். டூட்ஸ், இவங்கள்ட்ட ப்ரோ சொன்னது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இங்கே பாருங்களேன். பிஸ்கெட்ஸு, ஹனி, தென் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பைசஸ் இருக்குல்ல, கிராம்பு, பட்டை, இதெல்லாமே ஹோல்சேலாகவும் பண்ணுறாங்க, ரீட்டெயிலாகவும் பண்ணுறாங்க. இங்கே வந்து இங்கே எப்படின்னா கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே பேக்கிங்லேயே இருக்குது, ஒரு 1 கிலோ பேக்கெட்லேயே எல்லாமே கொடுத்துட்றாங்க. தென் அப்படிங்க வாங்கினேன். இது ஃபுல்லாகவே ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான். சாக்லேட்ஸு, சாக்லேட்ஸ், பிஸ்கெட்ஸு, இங்கே பாருங்கள், இதெல்லாம் கம்ப்ளீட்டாக நிறையா நிறையா இருக்குங்க. இங்கே ஃபுல்லாக சாப்பிட்றதுக்கு நல்லா நமக்கு ஏற்ற மாதிரி தான் கிடப்போம். இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே சாப்பிட்ற ஐட்டம்ஸ் தான், நிற்கிறேன் பாருங்கள், எல்லாமே சாப்பிட்றது தான். தென் ஒயின்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு ரேக்கிலே வந்து ஏற்றி வச்சுருக்கேன். டூட்ஸ், அதனால் இவங்கள்ட்ட ஒயின்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா. என்னென்ன ப்ரோ இதெல்லாம்? அது ஃப்ளேவர்டு ஒயின் ப்ரோ, எல்லாமே. ஓகே, செலிபிரிட் ட்ரிங்க் எல்லாமே. ஓ, இது வந்து சாம்பியன். இதுவா? இது ஒரு கலரில் இருக்குது, இதில் கலரில் இருக்குது. இது நீங்கள் ஷேக் பண்ணால் கலர் சேஞ்ச் ஆகும், லிட்டர் மாதிரி. அது சப்ஸ்டன்ஸ், அது நெயில் பாலிஷ் மாதிரி ஆயிடுச்சு.
அதனால குடிக்கும் போது ஆப்பிள் ஃபிளேவர் மட்டும் தான் இருக்கு. ஃபிளேவர் ஆப்பிள் ஃபிளேவர் ஃபிளேவர் ஆப்பிள் ஃபிளேவர் கலர் மட்டும் கலர் இருக்கு. ஓகே எல்லோ ஒன்று இருக்குது, ப்ளூ ஒன்று இருக்குது. ஓ சூப்பராக இருக்குது பாருங்களேன், பார்க்குறதுக்கு ஸ்னோ மாதிரி இருக்குது உள்ளே. இது இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இம்போர்ட்டட் தான். இது ஃபுல்லாக இம்போர்ட்டட் தான், ப்ரோ வைன் மோஸ்ட்லி எல்லாம் இம்போர்ட்டட் தான் இருக்கும். ஓகே ஓகே. இது வந்து சாக்லேட்ஸ் பிஸ்கட்ஸ் இதெல்லாம் தாண்டி கல்ஃப்லேருந்து இம்போர்ட் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக கல்ஃப்லேருந்து இம்போர்ட் பண்ணுற பர்ஃப்யூம்ஸ்னால எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக வந்து இவங்கள்ட்ட இவ்வளவுமே ஒவ்வொன்றும் சிங்கிள் சிங்கிள் பிராண்டு. இல்லை இவங்க ஸ்பெசிஃபிக்காக சொன்னாங்க இது நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு நிறைய பேர் யூஸ் பண்ணுற பிராண்டா. இதை வந்து நீங்கள் மால்ஸ்லலாம் போய் வாங்கினீங்க அப்படின்னா ஒரு 6,000-7,000 வருமா. இவங்களோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,950 ரூபா இது. நீங்கள் வேணால் கம்பேர் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. தென் இது இல்லாமல் அத்தர் கூட வச்சுருக்காங்க இவங்க வந்து லூஸில் சேல் பண்ணுறாங்க அத்தர் கூட. காட்டுங்களா ப்ரோ, ஆக்சுவலாக அந்த பாருங்கள் அங்கே இருக்க பாருங்கள் மேலே, அது ஃபுல்லாக அத்தர் தான். உங்களுக்கு வந்து என்ன எம்எல்ஸில் உங்களுக்கு எவ்வளோ எம்எல் வேணும்னு கேட்குறீங்களோ அதை எடுத்து உங்களுக்கு தனியாக வந்து பேக் பண்ணி கொடுப்பாங்களா உங்களுக்கு வந்து. தென் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ இருந்திருக்கேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நமக்கு வந்து நிறைய கேட்குறது என்னன்னா அந்த மாதிரி க்ராசரி ஷாப்ஸ் நிறைய எடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இது கம்ப்ளீட்லி உங்களுக்கு வந்து இந்த க்ராசரி ஐட்டம்ஸ் தென் அதோட சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா டேட்ஸ் அண்ட் நட்ஸ் இந்த ஷாப்பில் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சிட்ருக்கு. நீங்கள் வெளில கம்பேர் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து வாங்கலாம், கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி. அதனால் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த ஷாப் வந்து ஒன்ஸ் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ், வாங்க ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு என் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த ஷாப்போட டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயிலாக கொடுக்குறேன், உங்களோட காண்டாக்ட்ஸ் நம்பரும் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும் நீங்கள் கால் பண்ணி கூட உங்கள் டீடெயில்ஸ் கேட்டுக்கலாம். தென் விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. சொல்லலாம் ஃப்ரம் பிளாக் தமிழ் அண்ட் அரவிந்தன்.